ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகித்யா அகாடமி. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மல்டிபிகர் ஸ்டாக் அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்கோஹால் கம்பெனிஸ்லேயே ஒரு டாப் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டட் ஆல்கஹால்ஸ் அண்ட் ப்ரீவரேஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் நம்மளுக்கு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்காங்க. இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிஸ்னஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் சானிடைசர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் இந்த கம்பெனி வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி தான். தென் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 875 crores. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 484 rupees. தென் 52 weeks ஹை பார்த்தீங்க அப்படின்னா 654 rupees. லோ பார்த்தீங்க அப்படின்னா 380 rupees கொடுத்துருக்காங்க. தென் பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 13.7 ஆர் ஊசி பார்த்தீங்க அப்படின்னா 27.8% கொடுத்துருக்காங்க. ஆர் ஊஇ பார்த்தீங்க அப்படின்னா 21.2%. புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 173 rupees. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட அனலைஸ் ரிப்போர்ட், தென் இந்த கம்பெனி டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக் தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனின்னே சொல்லலாம். பியர் கம்பாரிசன்லையும் 7th place இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் சேல்ஸ் 2020 523 crores நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 2021 பார்த்தீங்க அப்படின்னா 436 crores வந்துட்டு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2020 and 2021 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020 49 crores ஆகும், 2021 பார்த்தீங்க அப்படின்னா 58 crores ஆகும் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 21% கொடுத்துருக்காங்க. தென் இந்த கம்பெனியோட டோட்டல் அசட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020 274 crores இவங்களோட அசட் இருந்திருக்கு. 2021 பார்க்கும்போது 330 crores இவங்களோட அசட் இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்டு அசட்டாக இருக்கட்டும் இல்லை அதை டோட்டல் அசட்டாக இருக்கட்டும் 2020 and 2021 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் அதிகமாக இருக்கு. அதாவது 58.45% FIS-ட பார்த்தீங்க அப்படின்னா 0.92%. அது மட்டும் இல்லாமல் DIS-ட பார்த்தீங்க அப்படின்னா 0.02% கொடுத்துருக்காங்க. பப்ளிக்ஸ்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 40.62% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியை பார்த்ததில் இது வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத்தில் போகக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் இந்த கம்பெனி இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பை பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக உங்களோட ஓன் ஒப்பீனியனில் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்டாக் அனலைஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சாகித்யா அகாடமி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்டாக் அனலைஸ் ஐபிஓ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். எனிவேஸ், தேங்க்யூ.